ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது உடல் பருமன் உள்ளவர்கள் செய்யும் தவறுகள் பற்றி பார்ப்போம். தற்பொழுது அனைவருக்குமே உடல் எடை ஒரு பெரிய சவாலாக உள்ளது. எவ்வயதினராக இருந்தாலும் தவறான உணவு பழக்கங்கள், குறைந்த உடல் உழைப்பு, அதிக மன அழுத்தம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு தங்களையும் அறியாமல் உடல் எடை அதிகரிக்க விட்டுவிடுகின்றனர். காலம் கடந்து திடீரென ஒரு நாள் தங்களது எடையை தாங்களே பார்த்து பிரமித்து முதலில் ஆச்சரியப்படுகின்றனர், பின்னர் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். எப்படியாவது எடையை குறைக்க வேண்டும் என எண்ணி யார் யாரோ சொல்வதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கின்றனர். அனைவரும் சொல்லும் ஒரே அறிவுரை, இலவச அறிவுரை, பட்டினி இருப்பதுதான். இதனை கேட்டு மன வேதனையுடன் பட்டினி இருக்க ஆரம்பித்து அது மேலும் பல உடல்நல கேடுகளை உண்டாக்க ஆரம்பித்து விடுகின்றது. எடையை குறைக்க விரும்புபவர்கள் செய்யும் முதல் தவறு பட்டினி கிடப்பது. இது ஒரு தவறான செயல். அவ்வாறு பட்டினி இருப்பதுடன் மன உளைச்சலும் சேர்ந்து வயிற்றில் அதிக அமிலம் சுரக்கச் செய்கிறது. இந்த அதிக அமிலம் உடலின் உஷ்ண நிலையை அதிகரிக்கின்றது. இந்த அதிக அமிலம் அதிக பசியை தூண்டுகிறது. மலம் கழிவதில் சிரமம் ஏற்படுகின்றது. வாய்வு தொல்லை, வயிற்றில் வலி, வயிற்று உப்புசம், நெஞ்செரிச்சல் போன்ற பல பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். இது மிகவும் தவறானதும் இதுவே மேலும் உடல் எடை அதிகரிக்க வழிவகுத்தும் விடும். இப்பிரச்சனையை தவிர்க்க சரியான நேரத்தில் சரியான உணவை உண்ண வேண்டும். அதிக தண்ணீர் பருக வேண்டும். உணவு உண்ணும் பொழுது சத்து, எரிசக்தி, கலோரி குறைவான உணவை உண்பதால் நிச்சயமாக உடல் எடை குறையும். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.